திமுகவுக்கும் இந்த வன்னியர் நம்ம தமிழ் குடி வன்னியர்களுக்கும் ஏதோ ஒரு உட்பகை இருக்கிற மாதிரியே ஒரு தோணுது. ஏன்னா இத்தனை நாள் அவங்க ஆட்சி பண்ணாங்க, மற்றவங்களுக்கு இடஒதுக்கீடுல உள் ஒதுக்கீடு தர முடிஞ்ச இந்த திராவிட அரசாங்கங்கள் இப்ப தமிழ் குடி உறவுகளான நம் வன்னியர் குடிக்கு கொடுக்காம இருக்கிறதுக்கு இந்த திமுகவுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை இது? இது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பாமகவுக்குன்னு பார்க்கலாம், கட்சி அளவுல பார்க்கல. குடி அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து வன்னியர்களுக்கும் மேலக்காரர்களுக்குமான பகையா பார்க்கலாம். நீங்க வந்து அதே இன அடிப்படையில பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கும் வடுகர்களுக்குமான சண்டையாகவும் இதை பார்க்கலாம். சரிங்களா, இப்ப நீங்க எம்பிசி வந்து தனியா ஒரு சில முன்னாடி எல்லாம் எம்பிசி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னு தான் இருந்தது, எல்லா இந்திய மாநிலங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எம்பிசி வர்றதுக்கு முன்னகிட்டையும் இதர பிற்படுத்தப்பட்டவர் தான் இருந்தது. அதாவது இப்ப வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டி முஸ்லிம்ஸ், எம்பிசி, டிஎன்சி, இந்த நாலு குடிகளும் அப்ப வந்து ஓபிசின்னு தான் இருந்தாங்க. சரிங்களா, அப்ப வந்து தமிழ்நாட்டோட இந்த நீங்க இப்ப பாக்குற இந்த அறிக்கை இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 34 குடிகள் வந்து அந்த இதர பிற்படுத்தப்பட்ட உள்ள இன்னும் ஒரு 188 குடிகள் இருக்காங்க. இந்த 188 பிளஸ் 34 குடிகள் வந்து இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் வர்றதுக்கு முன்னோக்கிட்டே இருந்தாங்க. சரிங்களா, அப்படி பார்க்கல ஏறக்குறைய 225 குடிகள் வந்து இந்த பிசிலையும் எம்பிசிலையும் அந்த காலத்துல ஓபிசின்னு சேர்ந்து இருந்தாங்க. அதைதான் இப்ப வந்து பிரிச்சிருக்காங்க. இதை பிரிக்கிறதுக்கான வன்னியர் சங்கம் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த மக்கள் தொகை விழுக்காடு பாத்தீங்கன்னா 41.5 இத்தனை குடிகளுக்கு வந்து இருக்குது. ஆனா இவங்க வந்து அந்த விகிதாச்சார அந்த ஓபிசியில வந்து பயனடைஞ்ச தொகை பாத்தீங்கன்னா 70-80 விழுக்காடு வந்து பணிகளை வந்து அவங்க இந்த 34 குடிகள் மட்டுமே எடுத்துக்கிட்டாங்க. அப்ப வந்து வன்னியர்கள் மாதிரி சில சமூகங்களுக்கு வந்து சரியா அந்த ஓபிசியோட மக்கள் தொகை அந்த ஓபிசியோட ஒதுக்கீடு வந்து பயன்படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஓபிசிலையும் இன்னும் கொஞ்சம் பின்தங்கினவங்களுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கீடுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, ஆனா இந்த 34 சமூகங்கள்ல தான் இன்னைக்கு எம்பிசியில இருக்கக்கூடிய இந்த மேலக்காரங்கள், அதாவது இப்ப தன்னை இசைவியலாளர்கள் சொல்லி கூடக்கூடிய இந்த மேலக்காரர்களுமே இருக்காங்க. இந்த 34 குடிகள்ல இப்ப வந்து எம்பிசியில யாருமே கிடையாது. ஆனா இந்த மேலக்காரர்கள் தான் வந்து அந்த டாப் 34ல இவங்க 25வது இடத்துல வந்து இருக்காங்க. இந்த இதுல இருக்கிறவங்கள வந்து எம்பிசியில சேர்த்திருக்கவே கூடாது. ஆனா அந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருக்கையில என்ன பண்றாங்க, இவங்க மிகவும் பின்தங்கிய ஒரு சமூகமாவே இல்லை அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்படுத்தல. இவங்க வந்து டாப் 34ல ஒண்ணுதான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் இவங்களை வந்து எம்பிசியில வந்து இந்த திராவிட கட்சியினர் வந்து சேர்த்திருக்காங்க. இதுல நல்ல இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட சமூகமான எல்லாரும் ஐயங்கார்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பெருமாள் தேவன் ஒருத்தர் வந்து ஒரு மேடையில வந்து சொல்லியிருக்காரு, ஜெயலலிதா பிறந்த சமூகம் வந்து சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் இப்ப எம்பிசியில தான் இருக்காங்க, அவங்களும் ஐயங்கார் பட்டம் போட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் தான். ஆக இரண்டு பேர் வந்து அந்த சமூகத்துல இருந்து சிஎம் ஆகி அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்ல அந்த காலத்துல ஏத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கும் இன்னைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு வந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அப்ப வந்து ஜெயலலிதாவும் கருணாநிதியும் நம்ம இவ்வளவு நாள் சண்டை போடுறத நாம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறதா தான் அந்த இசைவேளாளர்களும் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாக்களும் இப்ப எம்பிசியில இருக்கக்குள்ளதை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்ப வந்து இந்த மாதிரி விடயங்கள்லாம் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த எம்பிசியிலே வந்து மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட சமூகமா வன்னியர்கள் தான் இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து மக்களை வந்து அவங்கள ஒரு ஜாதி வெறியர்கள் மாதிரி மக்கள் மனசுல கொண்டு போயிட்டா, அதாவது அந்த கம்யூனிட்டி கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே வன்னியர்களுக்கு எதிராகவே தான் எல்லா ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு திமுகவுக்கும் மேலக்காரங்களுக்கும் வடுகர்களுக்கும் ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் அவங்க வந்து வன்னியர்களை வந்து ஜாதி வெறியர்களா சித்தரிக்கிறதும், வன்னியர்கள் வந்து தங்களோட உரிமைக்கு மீறி வந்து இடஒதுக்கீடு கேட்கறதாவும் அவங்கள பத்தி தப்பா வந்து ப்ரொபகண்டா பண்றாங்க. இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த 34 குடிகள்ல தான் 80% வாய்ப்புகளை பெற்றுக்கிறாங்கன்னு தானே மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒதுக்கீடு ஏற்படுத்தன்னு போராட்டம் நடக்கு. அந்த 34 குடியிலே ஒரு ஒரு குடியை எடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களை போட்டிருக்காங்கன்னா
அப்ப இது மூலமாவே வந்து அவங்க வன்னியர்கள் மூலமா, அதாவது இவங்களுக்காக போராடி சாகுறவங்க எல்லாம் வன்னியர்கள். ஆனா அதனால பலனடைகிறவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேலக்காரர்கள் மாதிரி ஆளுங்க, அதான் நாம எடுத்துக்கணும். இந்த புள்ளி ரெண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய மேலக்காரர்களை தற்காலத்தோட மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்க மாத்தினீங்கன்னா 1 லட்சம் கூட வராது. அப்படி ஒரு குடிக்கு வந்து இன்னைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் வந்து இவங்க வந்து பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து நாம இதை பார்க்கணும். அந்த பயம்தான், இந்த விடயங்கள்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுங்க பயம்தான் அவங்க வன்னியர்களுக்கும் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அப்படிதான் நாம அதை பார்க்கணும். நன்றிங்க ஐயா. இப்போ இத நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் வைத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அதாவது பூர்வகுடி மக்களான என் பறையர்குடியும் இந்த என் தமிழ்குடி உறவான வன்னியர்குடியும் இவங்க இடையேயான கருத்து முரண்களை ஏற்படுத்தி அது சாதாரண ஒரு விஷயத்த பூதி பெருசாக்கி இந்த திராவிட அரசாங்கங்கள் பண்ற இந்த விளையாட்டை வந்து நம்ம வெகுஜன மக்கள் மற்ற தமிழ் குடிகள் சகோதர குடிகள் அவங்க எல்லாத்துக்குமே இந்த புரிதல் ஏற்படுத்துறதுக்கு நீங்க கொடுத்த இந்த 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 ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா, இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இதுவா தான் இருக்கும், விஷயமா தான் இருக்கும். இப்போ இதில் இது மாதிரியான இந்த மாதிரியான முரண்கள் மற்றும் இந்த மாதிரியான திருட்டுத்தனம் தான் சொல்லணும் இது, அதாவது நம்மளுக்கு நம்மளுக்கு வர வேண்டிய விஷயத்த மத்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க எடுத்துன்னு போறது வந்து இது எந்த விதத்துல நியாயம் கிடையாது. இது மற்ற மாநிலங்கள்ல இது மாதிரியான விஷயங்கள் விடயங்கள் நடக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அங்க அவங்க யாரு, எந்த மாநிலத்தவன், என் மொழியனம், என் இனத்தவன்றது அவங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு. அந்த அளவுக்கான புரிதல் வந்து இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. இதற்கு காரணம் எல்லாருமே முன்னாடி மெட்ராஸ் மாகாணமா ஒன்னா இருந்த போது இவங்க ஒன்னா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு அவங்க பிரிச்சின்னு போன பிறகும் அதே சாதிவாரி பட்டியலை தான் நம்ம வந்து இன்னமும் அதுதான் வந்து பயன்பாட்டுல இருக்குது. இதுல இருந்து வெளியே வரணும்னு இப்போ வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சாதிவாரி கணப்பெடுப்பு அப்படின்றத வந்து முன்னெடுத்தாரு. இதற்கு நிறைய சமூகத்திற்கு இடையே வந்து நல்ல வரவேற்பை தான் பெற்று இருக்கு. அந்த சாதிவாரி கணப்பெடுப்பு என்பது ஒரு அவசியமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கொஞ்சம் பகிருங்க ஐயா. குடிவாரி கணக்கெடுப்பு வந்து தேவைதான். ஏன்னா அப்படினா யார் வந்து எத்தனை விழுக்காடு இருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா எல்லாருமே வந்து தாங்க வந்து 2 கோடி 3 கோடி இருக்கிறாங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க, தமிழ் குடிகள் உட்பட. அப்படிங்கெல்லாம் எத்தனை யார் எத்தனை குடி எத்தனை விழுக்காடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு மூலமா உண்மைக்குமே அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து அவங்க உரிமைகளை பெறுறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டறியவே முடியும். இன்னொன்று வந்து தமிழ் குடிகளுக்குள்ளே வந்து இவங்க முக்கியமாக வந்து வன்னியர்களை வந்து இந்த இடஒதுக்கீடுன்னு வரையில பறையர்கள் வந்து ஷெட்யூல் காஸ்டில் போயிடுறாங்க. இப்போ வன்னியர்களை வந்து இவங்க யாருக்கு எதிராக திருப்பி விடுறாங்கன்னா வெள்ளாளர்களுக்கு எதிராக தான் திருப்பி விடுறாங்க. அதே மாதிரி வெள்ளாளர்களை வந்து வன்னியர்களுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. ஏன்னா வெள்ளாளர் சமூகங்களில் நிறைய குடிகள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குடிவாரி கணக்கீடுல வந்து விழுக்காடு அடிப்படையில் பேசாம வெள்ளாளர்கள் வந்து எத்தனை மக்கள் தொகையில அதாவது எத்தனை கவுண்டில் பேசுறாங்க, அதாவது பெர்சன்டேஜில் பேசாம எண்ணிக்கையில வந்து வெள்ளாளர்கள் வந்து இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுக்கு தான் நான் இன்னொன்று ஒன்று காட்ட வேண்டிய தேவை வந்து இருக்குது. இப்போ நீங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 1981 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இவங்க புள்ளி 2 தான் மேலக்காரர்கள் வந்து அவங்களோட மக்கள் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படி பார்க்கல வந்து 1981 கணக்கெடுப்பு படி ஒரு 1 லட்சம் பேருக்கு ஓபிசிக்கு வந்து இந்த எம்பிசி ஓபிசி மூலமா சில சலுகைகள் கொடுத்துருக்காங்கன்னா அதுல மக்கள் தொகை அடிப்படையில பாத்தீங்கன்னா 200 மேலக்காரர்கள் தான் பலம் பெற்றிருக்கணும். ஆனா 1050 பேர் வந்து இந்த சலுகைகளை வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர்கள்ல வந்து 1 லட்சம் பேர்ல 6.8 விழுக்காடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 6800 பேர் வேலைக்கு போயிருக்கணும். ஆனா 5916 பேர் தான் போயிருக்காங்க. ஆனா இவங்க இந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவங்களோட விழுக்காடுக்கு குறைய 1 விழுக்காடு அவங்க குறையாதான் வேலைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லாம அவங்க பாரு 5916 பேர் வேலைக்கு போயிட்டாங்க, வன்னியர்கள் பாருங்க நமக்கு எதுவும் வேலைக்கு கிடைக்க வேலைக்கு வந்து விடவே மாட்டேங்காங்க, அப்ப நம்மளோட ஒதுக்கீடை வந்து கொங்கு வேளாளர்கள் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேலக்காரர்களுக்கு எதிராக போக வேண்டிய எதிர்ப்பை அப்படியே திசை திருப்பி கொங்கு வேளாளர்கள் மேல விட்டுறது. கொங்கு வேளாளர்கள்ட்ட போய் பாருங்கடா நீங்களே உங்களோட மக்கள் தொகை கமியாக தான் வாங்கியிருக்கீங்க,
ஆனா வன்னியர்கள் வந்து இப்படி வந்து உங்களை எதிர்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சக தமிழ் குடிகள் கூட சண்டை உண்டு பண்ற ஒரு சூழலும் இருக்குது. நீங்க நான் என்ன அனுமானிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தமிழ் குடிகளுமே தன்னோட விழுக்காட்டுக்கு அதிகமான சலுகைகளை எந்த ஒரு ஒதுக்கீட்லையும் அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. நீங்க இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா கொங்குவலாளர்களோட உள் விழுக்காடு, அதாவது அந்த 1981 கணக்கெடுப்புல கொங்குவலாளர்களோட உள் விழுக்காடு 6.8 சரிங்களா. அப்போ வந்து அவங்க ஆப்வியஸா கவுண்ட் அடிப்படையில பார்க்கையில வந்து அவங்க வந்து அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் அதிக கவுண்ட் அடிப்படையில பார்த்தா அதிகமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட விழுக்காடு அடிப்படையில பார்த்தீங்கன்னா அவங்க 5.8 விழுக்காடு தான் அவங்க வந்து ஒதுக்கீடு வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப யாரு வந்து தன்னோட விழுக்காடுக்கு அதிகமா பயனடைஞ்சிருக்காங்கன்னா அதுதான் இந்த குடிகள் தான் இருக்கு. இப்போ அந்த மேலக்காரர்கள் வந்து தங்களை விட 5.25 மடங்கு ஒதுக்கீடு அனுபவிச்சிருக்காங்க. சௌராஷ்டிரர்கள் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தன்னை விட 4 மடங்கு ஒதுக்கீடு மூலமா பலன் அடைஞ்சிருக்காங்க. கவுடாஸ் பாத்தீங்கன்னா ஒக்கலிய கவுடான்னு சொல்றாங்களா, அவங்க தன்னை விட 3 மடங்கு பயன் அடைஞ்சிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி சில பிறமொழி குடிகள்லாம் பாத்தீங்கன்னா தன்னை விட அதிக விழுக்காடுல தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்போ தமிழ் குடிகளில் வந்து நீங்க தன்னோட விழுக்காடை விட அதிகமாக பலன் அடைஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தான் இருக்கிறாங்க. அவங்களோட மக்கள் தொகையெல்லாம் ஒரு 1000-2000 அப்படி இருக்க குடிகளாக தான் இருக்காங்க. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எடுக்கல, எந்த தமிழ் குடிகளுமே தங்க விழுக்காடுக்கு மேலே வந்து பயன் அடையலைங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிடும். அப்போ எல்லா தமிழ் குடிகளுமே வந்து என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, இப்போ பிறமொழி மக்கள் எல்லாம் வந்து தங்களோட மக்கள் தொகையை விட அதிக இடங்களை வந்து இடஒதுக்கீடு மூலமா அனுபவிக்கிறாங்க, அதனால தமிழர்களுக்கு மட்டும் வந்து தனியா வந்து எல்லாத்துலேயுமே வந்து உள்ளஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த மக்கள் வந்து எவ்வளோ விழுக்காடு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து இது கொண்டு வந்துடும். அதனாலதான் இவ்வளோ நாள் சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து 1921 அப்புறம் எடுக்காம இருந்தாங்க. இப்போ நான் காட்டின இந்த அறிக்கையிலே கூட 34 குடிகளுக்கான மக்கள் தொகை தான் இருக்கு, மித்த குடிகளுக்கெல்லாம் எடுக்கலை. அப்போ அந்த பயம் வந்து திராவிட கட்சிகளுக்கு இவ்வளோ நாளாக இருக்குது. இந்த மாதிரி எல்லாருமே விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பட்டு அப்போ தமிழ்நாட்டில் 88 விழுக்காடு தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ தமிழர்களுக்கான உரிமை வந்து பேருந்து தான் இவ்வளோ நாள் வந்து இந்த கணக்கெடுப்பை எடுக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அது எடுக்கிறனால தமிழ் குடிகளுக்கெல்லாம் விழிப்புணர்வு வரும். நாம ஒருத்தங்களை ஒருத்தர் வந்து நீங்க இடஒதுக்கீடு மூலமா பயனடைஞ்சுக்கிறீங்கன்னு சண்டை போட்டுக்கிறத விட்டுட்டு நாம எல்லாருமே பிறமொழி குடிகள் தான், இந்த இதில் காட்டியிருக்கோம்ல இவங்களாம் தான் வந்து இந்த ஓபிசியில் அதிகம் பணம் நடந்தாங்கன்னு இவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடும். அப்போ இது இந்த குடிவாரி கணக்கீடுங்கிறது வந்து தமிழ் தேசியத்துக்கான ஒரு அடிப்படை உரிமையா தான் பார்க்கணும். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலை நீங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க.